ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு டிஎஸ் தமிழா சேனல். 2019 வெளியாகின இந்த ஷார்ட் ஃபிலிம் பேர் ஃப்ளோத். நீங்கள் நான் டிஎஸ் தமிழாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுன்றா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனிலேயே ஒரு அப்பாவும் மகனையும் கம்பிக்கிறாங்க. டென்டிலியன் பூ பறக்குறதுல அடுக்கொடிய சென்று ஒரு சின்ன பையனை பறக்கிறான். அதை பார்த்து அவங்க அப்பா பயப்படுற, ஒன்றுமே செய்கிற, சந்தோஷப்படுறாரு. அப்படியே போனீங்கன்னா இங்கே ரெண்டு பேர் பிள்ளையை தூக்கிட்டு வராங்களா, நம்மளோட அப்பா என்ன செய்கிறாரு, பயந்துருவார். பயந்த உடனே என்ன பண்ணுறாருன்னா, இதை பார்த்து என்னச்சும் நினச்சிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பட்டு பட்டுன்னு போயிட்டு பிள்ளையை தூக்குறாரு. அப்படி தூக்கிட்ட உடனே அப்படியே அவங்கக்கிட்ட அப்படியே அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, பேசிக்கிட்டு இருக்கும் போது கையை விட்டு பறந்துடுது பிள்ளை. அப்படி பறந்த உடனே என்ன செய்யுதுன்னா, அவங்க பயந்து ஆத்தா இங்கேருந்து போனாலே போகணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பக்கத்து வீடு எல்லா வீடுக்கும் தெரிஞ்சிடுது. இப்படி தெரிஞ்ச உடனே இவர் வேக வேகமாக போயிட்டு உள்ளுக்கு கடுவு சாத்திக்கிறாரு. அப்படி கடுவு சாத்திக்கிட்ட உடனே அவர் ஒரு ஓட்ட வழியமாக பார்க்குறாரு. இவங்க போயிட்டு பக்கத்து வீடு அந்த வீடுன்னு சொல்லிடுறாங்க. உள்ளுக்கு வந்து என்ன பார்க்குறாருன்னா, அந்த பிள்ளையை பறக்க விட்டு சண்டோசம் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் எத்தனை நாள் தான் உள்ளுக்கு வச்சு வளர்ப்பாரு, பெருசாகிட்டால ஸ்கூலுக்கு போகிறோம்ல, அதனால் ஸ்கூலுக்கு போகிறாரு. பேக் ஃபுல்லாக கல் போட்டிருக்காரு, ஏன்னா அவன் கீழே இருக்கிறவங்காக. ஒரு செல்ல பிராணி மாதிரி அவனை கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு தேட்டர்லேயின் பூவை பார்த்து ஊதுறானா, அது ஊதுனா அது பறக்குறா, அது கூட சேர்த்து கல் பலத்தையும் தாண்டி அவன் பறக்க ஆரம்பிச்சிருந்தா, மின்னுக்கே திரும்பி அந்த பிள்ளையை ஸ்கூலுக்கு விட அப்பா அம்மா வராங்கள. இவர் போயிட்டு பின்னால் ஒழிஞ்சுக்கிறாரு, காடிக்கு பின்னால் ஒழிஞ்சுக்கிறாரு, காருக்கு பின்னாடி. அப்படி ஒழிஞ்சுக்கிட்ட உடனே திரும்பியும் கல் தூக்கி போடுறாரு பேக்குக்குள்ளார தரியா. அதுக்கப்புறம் நம்மளோட சின்ன பையன்களை அவன் பார்க்க பார்த்து தடத்தடத்தாருன்னு அவங்க அப்பா எடுத்துகிட்டு வந்துடுறான். அவங்க அப்பாவும் பார்க்குறாரு, இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவங்களோட பிள்ளையெல்லாம் சந்தோஷமாக அவங்க விளையாடுற பார்க்குறாரு. அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிற நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த பையன் இருக்கால இந்த பையன் பேக்கை கழட்டிட்டு விளையாட போயிடுறான். அப்படி விளையாட போன உடனே என்னென்ன இருக்குதுன்னா, நிறையா பேர் பயப்படுறாங்க, என்னடா இவன் என்னடா இவன் பார்த்து பயப்படுறாங்க. அவர் வேக வேகமாக போயிட்டு பிள்ளையை தர 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 தரன்னு ஜாக்கெட்டை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. அப்படி இழுத்துட்டு போன உடனே அவர் என்ன, உன்னால் பழக்காமல் இருக்கவே முடியாதான்னு கத்திடுறாரு அந்த சின்ன பையன்கிட்ட. அவன் சோகமாக இருந்த சந்தோஷமாக இருந்தவன் சோகமாக கீழே இறங்கிடுறான். தூக்கி பார்க்குறாரு, அவன் அழுத்துக்கு திருக்கிற பார்க்குறாரு. அப்படி அவர் பார்த்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, வேகமாக ஓடி போயிட்டு பார்க்குற ஊஞ்சல் அவனை வச்சு ஆடுறாரு. அப்பா பார்த்தியாடா பையா, நானும் உன் கூட சேர்ந்து பறக்கிறேன்னு அவன் கூட சும்மா ஜாலியாக விளையாடுறாரு. நீ பறடா மகனே, நீ பறன்னு சொல்லி அவனை உற்சாகப்படுத்தி நீ பறந்து நல்லா சந்தோஷமாக விளையாடுன்னு சொல்லி அத்தோட இந்த பாடமும் முடியுது. இன்னொரு வயசு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் தட்டு பண்ணுறீங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வரும். டடா பை, சி யூ, பை பை கைஸ்.